செவன்டீன் செஞ்சுரி 1740 ஜோசப் பெர்கின்ஸ் அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பேசிக்காக எல்லா வீட்லேயும் இருக்க ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் நீங்கள் நோட் பண்ணாத சில சயின்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் அரேஸ் பண்ணியிருந்தேன், அதாவது ஹோல் டே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய எதுன்னு. அதுக்கு நிறையா பேர் லைட்டுன்னு சயின்டிஃபிக்காக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பட் லைட்டுங்கிறது கரெக்டு தான். நான் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காகலாம் திங்க் பண்ணாங்க, சாதாரணமாக திங்க் பண்ணி அது ஒரு ஃபூலிஷான ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஹோல்டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடியது வந்து நம்மளோட பிரெயின் தான். என்னடா இவன் பிரெயின்னு சொல்கிறானே அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம இமேஜினேஷனில் ஒரு செகண்டில் கூட இங்கேருந்து துபாய், சிங்கப்பூர், எந்த கண்ட்ரி வேணால் ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி மாஸ் 3 போகிற மாதிரி கூட ட்ராவல் பண்ணலாம். அதனால தான் பிரெயின் தான் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணக்கூடியதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் எண்ட்லேயும் ஒரு கொஸ்டின் அரேஸ் பண்ணுவேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரை பற்றி பார்க்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் மெயினாக இருக்க பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் அண்ட் கம்ப்ரெசர். கம்ப்ரெசர் வந்து உள்ளே இருக்க ஹாட்டான ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி கண்டென்சர்கிட்ட தரும். கண்டென்சர் வந்து அந்த ஹாட்டான ஏரை வெளில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், மறுபடியும் கூலான ஏரை கண்டென்ஸ் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டருக்கு அனுப்பும். இதை மெயினாக அது கூல ஆகிற பார்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் தான். ஃப்ரீசர் வந்து நம்ம மெயினாக வந்து கத்தியோ வேறு ஏதாவது ஷார்ப்பான எக்யூப்மெண்ட்ஸோ வச்சு இந்த ஐஸெல்லாம் பேக்க விடான்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த சர்க்கியூட் வந்து சிக்ஸாக்காக அரேஞ்சாயிருக்கும். அந்த மாதிரி நைஃபை வச்சு அந்த ஐஸை ரிமூவ் பண்ண நினச்சா இந்த சர்க்கியூட்டில் டேமேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஆகும். அந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டெட்ரா ஃப்ளோரோ எத்திலின் அப்படிங்கிற ஒரு கேஸ் ப்ரெசண்டாக இருக்கும். அது லீக் ஆச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் உண்டு. இப்போ மெயினாக நீங்கள் நோட் பண்ணாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து ஒரு கேஸ்கெட் மாதிரி ஒயிட் கலர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதாவது க்ளோஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறது. நார்மலாக ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும் அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் லாக் ஆகும். ஃபஸ்ட் ஒன் வந்து கிராவிடேஷ்னல் பூல், செகண்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புஷ் கொடுத்துருப்பாங்க. அதில் ரைட் சைடில் உள்ள புஷ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடோட ஒரு 1/2 ஸ்மாலாக இருக்கும், லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து ரைட் சைடோட ஒரு 1/2 பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்மாலர் புஷ் இருக்கிறதுனால தான் கிராவிட்டி வந்து லெஃப்ட் டு ரைட் அந்த டோரில் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம லைட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலே டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுது. செகண்ட் ஒன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நார்மலாக நம்ம எல்லாருக்கும் அது வந்து மேக்னெட்டிக் மேக்னெட் உள்ளே இருக்குது, அதனால தான் டோர் வந்து ஈஸியாக க்ளோஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அது வந்து 50% ரைட், ஆனால் வந்து உண்மையாகவே அதில் வந்து மேக்னெட் இருக்காது. அதில் இருக்கிற மேக்னெட் வந்து ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்டது. நார்மலாக மேக்னெட் வந்து எப்பயுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, ஆனால் கேஸ்கட்டில் உள்ள மேக்னெட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கப்போ தான் நமக்கு தேவைப்படுற ஆங்கிளில் டிசைன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் டோருக்கும் டோர் சைஸு டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் அதை டிசைன் பண்ண முடியும். இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் ரெடி பண்ணுறதுக்கு மேஜராக நிறைய மெட்டீரியல் தேவைப்படுது, அதாவது ரப்பர், பிளாஸ்டிக், நைட்ரிலின், நிட்கான், சிலிக்கான் அண்டு கார்பன் ஃபைபர் கிராஃபிக்ஸ் அண்டு நான் அஸ்பாஸ்டோஸ். இதில் இருக்க நான் அஸ்பாஸ்டோஸ் தான் பார்த்திங்கன்னா இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும், அதாவது ஏர் வந்து உள்ளே விடாமல் ஏர் மாலிகுல்ஸ்லாம் என்ட்ராகாமல் பார்த்துக்கும். அது வந்து ரெசிஸ்டன்ஸ் டு வாட்டர், ஏர் அண்ட் ஆசிட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாட்டில் கேப்பில் போட்டு மூடி வச்சா கூட உள்ளோட ஆசிட்ஸு வாட்டர் எதுவுமே வெளில வராது. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு காம்பாக்ட் மெட்டீரியல் இது. இப்போ நார்மலாக எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் வந்து ரொம்பவே க்ளோஸாக காம்பாக்டாக இருக்கும், இல்லை லூஸாக காம்பாக்டாக இருக்கும். அப்படி க்ளோஸாக காம்பாக்டாக பார்த்திங்கன்னா மெயினாக சாலிடான மெட்டீரியலாக தான் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இந்த நான் அஸ்பாஸ்டோஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா சாலிடாகவும் இருக்கும் பட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதே சமயம் உள்ள ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாகவே அரேஞ்சாயிருக்கும், அதனால தான் வந்து ஏர் மாலிகுல்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் எதுவுமே உள்ளே என்ட்ராகாது. சம்டைம்ஸ் வந்து இந்த டோர் வந்து சரியாக க்ளோஸ் ஆகாது ரெஃப்ரிஜிரேட்டரில். அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மேக்னெட் வீணாக போயிட்டு மேக்னெட்டு பவர் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெயின் ரீசன் அது கிடையாது. அந்த கேஸ்கட் வந்து ரப்பருங்கிறனால வந்து மேலே ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது, அதாவது கிளாஸ் ஐட்டம்ஸை க்ளீன் பண்ணுற வச்சுருக்க லிக்விட் பார்த்தீங்கன்னா குளோனின் இந்த மாதிரி லிக்விட் இருக்குது, அதை வந்து ஒரு ஸ்பாஞ்சில் ஸ்ப்ரே பண்ணி நார்மலாக அந்த கேஸ்கட்டை க்ளீன் பண்ணாலே போதும், அது வந்து ஃபங்கஸ் போயிடும், நம்மளுக்கு வந்து டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஆகும். இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் அரேஸ் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பெரும்பாலும் வாழை இலையில் சாப்பிட்றப்ப ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் ஏ, அடுத்து வர இந்த பொசிஷன் வந்து பி. இந்த ரெண்டு பொசிஷனில் எந்த பொசிஷன் கரெக்டான பொசிஷன் சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.